இறையேசுவில் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இன்று அகில உலக திரு அவையானது திரு குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. நம்முடைய குடும்பம் திரு குடும்பமாய் வாழ, தெரு குடும்பமாக அல்ல திரு குடும்பமாய் வாழ இறைவனுடைய ஆசீர், திரு குடும்பத்தின் ஆசீர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். 1893 திருத்தந்தை 13 லியோ அவர்கள் திரு குடும்ப பெருவிழாவை கத்தோலிக்க திரு அவையிலே பிரகடனம் செய்தார்கள். அழிந்து வரக்கூடிய குடும்ப உறவுகளை புதுப்பிக்க, குடும்பத்திலே மகிழ்ச்சி தழைக்க எவ்வாறு இயேசுவும் சூசையப்பரும் மரியாவும் இணைந்து அந்த குடும்பமானது திரு குடும்பமாய், மகிழ்ச்சியின் குடும்பமாய், குடும்பங்களுக்கெல்லாம் சிறந்த குடும்பமாய் இருந்ததோ, அதே போல நம்முடைய குடும்பங்களும் திரு குடும்பமாய் அமைய வேண்டும் என்பதற்காக திருச்சபை எடுத்த முடிவு இது. ஆக நம்முடைய குடும்பத்திலே திரு குடும்பத்தின் பண்பு நலன்கள் இருக்க வேண்டும், அந்த திரு குடும்பத்தை போல நாம் வாழ வேண்டும் என்று திருச்சபை ஆசிக்கின்றது. ஆகவேதான் இந்த திரு குடும்பத்திலே வரக்கூடிய 3 மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வியலை நமதாக்கிக் கொள்ள நான் உங்களையும் அழைக்கிறேன். முதலாவதாக குடும்பத்தின் தலைவராக இருப்பது யோசேப்பு. யோசேப்பை பற்றி விபிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு கடின உழைப்பாளி. நீதிமானாய் உழைப்பாளியாய் குடும்பத்தை பாதுகாத்தவராய் மனைவி குழந்தையினுடைய கடமைகளை செய்தவராய் வந்த ஒரு நல்ல கணவன், நல்ல ஒரு தந்தை இவர். இவருடைய வாழ்வை விபிலியத்திலே வரக்கூடிய 3 மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாம். ஆபிரகாம் வயது முதிர்ந்த அந்த தருணத்திலே ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது, உன் வழியாய் சந்ததி உருவாகும். ஆக அவருக்கு 100வது வயதிலே, முதிர்ந்த வயதிலே அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. இங்கு யோசேப்புக்கு தூய ஆவியின் அருளால் குழந்தை பிறந்தது. 2 பிறப்பும் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம். வயது முதிர்ந்த நிலை, இங்கு ஆவியானவருடைய வல்லமை. ஆக பிறந்த இந்த குழந்தைகள் இறைவனுடைய குழந்தைகளாய், இறைவனுடைய வெளிப்பாட்டின் குழந்தைகளாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியெனில் இன்று நமக்கு கிடைக்கும் குழந்தைகள், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இறைவன் நமக்கு கொடுத்த அடையாளம், இறைவன் நமக்கு கொடுத்த அன்பின் பரிசு. ஆக இந்த அன்பின் பரிசாகிய குழந்தைகளை, இறைவன் நமக்கு கொடுத்த அடையாளமாகிய இந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். அப்பாவாக, ஒரு சிறந்த அப்பாவாக நான் இருக்க வேண்டும் என்று இங்கு விவிலியன் நமக்கு சொல்லுகிறது. 2வதாக பார்க்கின்ற பொழுது மோசே பார்க்கின்ற பொழுது மோசே ஆண்டவரை கண்டார், ஆண்டவரோடு பேசினார், ஒரு நண்பன் பேசுவதை போல பேசினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு யோசேப்போ இயேசுவை கண்டார், அனுபவித்தார், தோளிலே சுமந்தார், கரங்களிலே தாலாட்டு பாடினார், அவரோடு பேசினார், அவரோடு இருந்தார் இந்த யோசேப்பு. என்று நம்முடைய பிள்ளைகள், இறைவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மனைவி நம்மோடு இருக்கிறார்கள். நம்மோடு இருப்பவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவர்கள் என்னோடு இறைவன் கொடுத்த சொத்து என்ற அந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்புக்கு 2 பெரிய செல்வங்களை ஆண்டவர் பொறுப்பிலே பாதுகாப்பிலே ஒப்படைத்தார். 1 அன்னை மரியாள் என்ற சொத்து, இன்னொன்று இயேசு என்ற சொத்து. இந்த 2 சொத்தையும் கடவுள் யோசேப்பின் கரங்களிலே ஒப்படைத்தார். அதே போல இன்று மனைவியும்
குழந்தைகளும் இறைவன் கொடுக்கக்கூடிய சொத்து. இந்த சொத்தை ஒரு கணவனாக ஒரு தந்தையாக இருந்து அதை பெற்று பாதுகாக்க வேண்டும் என்பது இறைவன் சொல்லக்கூடிய உண்மை. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது மார்த்தா மரியா இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசு எப்போதெல்லாம் அந்த நகரை நோக்கி போகிறாரோ அப்போதெல்லாம் அவரை வீட்டுக்கு அழைத்து உதவி புரிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கணவனாக ஒரு தந்தையாக உதவி செய்யும் மனநிலை இருக்க வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்ற நிலையிலே, என்னுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே, நான் வேலைக்கு சென்று உழைத்து என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும், வேலைக்கு சென்று உழைத்து கடமைகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல தந்தை என்ற பெயரை எடுக்க முடியும் என்று ஒரு கணவனாக ஒரு தந்தையாக நான் எவ்வாறு இருக்கிறேன். குடும்பத்திலே மனைவி என்னுடைய கணவன் என்னோடு பேச வேண்டும், என்னை அன்பு செய்ய வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பிள்ளைகள் என் அப்பா என்னோடு இருக்க வேண்டும், என்னை பாசத்தோடு பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே பிள்ளைகள் விரும்புவார்கள். ஆனால் உழைப்பு உழைப்பு என்று சொல்லி குடும்பத்தை மறந்த கணவர்கள் தந்தையர்கள் எத்தனை எத்தனை தந்தையர்கள் கணவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு இணைந்து உணவு உண்ணுகிறார்கள். சில குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது அப்பா என்று சொன்னால் வெறுக்கப்பட்ட பெயராய், அப்பா வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எத்தனையோ குடும்பங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு கணவனாய் ஒரு தந்தையாய் இருப்பதற்கு எனக்கு அருகதையே கிடையாது, திருமண வாழ்வில் நுழைவதற்கு எனக்கு அருகதையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மரியாள் குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்தது மரியாள். இவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள், உதவி செய்யும் மனநிலை அவர்களுக்குள் இருந்தது, கணவனையும் மகனையும் பாதுகாத்தார்கள் பராமரித்தார்கள், தன்னுடைய கடமையிலே அவர்கள் கருத்தாயிருந்தார்கள். இதை பார்த்தால் மூன்று மனிதர்களை அன்னை மரியாளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவதாக பேதுரு. இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய திருச்சபையை உன் மீது கட்டி எழுப்புவேன் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த பேதுருவோ ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வருகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் மரியாளோ ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு கொடுப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தார்கள், தன்னை தொலைத்தார்கள், அனைத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் என்ன வேண்டும் என்று எப்பொழுதும் அவர்கள் கேட்டது கிடையாது. இன்று நாம் வாழக்கூடிய உலகத்திலே நான் கோவிலுக்கு சென்றால் என்ன கிடைக்கும், இந்த பதவியில் இருந்தால் என்ன கிடைக்கும் என்ற சுயநலத்தோடு செல்லக்கூடிய மக்களை தான் நாம் பார்க்கிறோமே தவிர பொது நலத்தோடு வருபவர்கள் எத்தனை பேர்? அன்னை மரியாள் பொது நலத்தோடு இருந்தார்கள். இரண்டாவதாக கல்வாரி பயணம். அந்த கல்வாரி பயணத்திலே இயேசுவோடு இருந்த சீடர்களில் ஒரு சிலர் காட்டி கொடுத்தார்கள், மறுதளித்தார்கள், விட்டு விட்டு ஓடினார்கள், யாரும் துன்பத்தில் அவரோடு இல்லை. ஆனால் மரியாளோ இயேசுவோடு பயணம் செய்தார், இயேசுவோடு இணைந்து இருந்தார். துன்பத்திலே உதவிக்கு நிற்பவர்கள் தான் மனிதர்கள். அன்னை மரியாள் அதை செய்தார்கள். செக்கரியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை, ஆனால் மரியாளோ நம்பினார்கள். இவ்வாறு நம்பி அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டு குடும்ப தலைவியாயிருந்தார்கள் மரியா. இந்த மரியாவினுடைய வாழ்வு நிலைகள் தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. குடும்பத்திலே விளக்கேற்றுவது பெண் என்று சொல்லுவார்கள். அந்த பெண் ஒழுங்காக இருந்தால், கடமை தவறாமல் இருந்தால் குடும்பமானது செம்மையாய் இருக்கும். அந்த பெண் பொறுப்பற்றி இருந்தால், சோம்பலாக இருந்தால், சோம்பேறியாய் இருந்தால் குடும்பமானது சீரழிந்துவிடும். இன்று எத்தனையோ பெண்களால் குடும்பமானது சீர்குலைந்து போயிருக்கிறது, எத்தனையோ பெண்களால் கணவன் மனைவி பிள்ளைகளினிடையே உறவானது சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆடம்பர மோகத்தாலும்
டிவி மோகத்தாலும் குடும்பத்தை பரிதவிக்க விட்ட பெண்கள் எத்தனை. அப்படி இருக்கின்ற பொழுது குடும்பம் நன்றாக இருக்குமா? மூன்றாவதாக இயேசு. இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவராக, தன்னுடைய கடமையிலும் லட்சியத்திலும் உயர்ந்தவராய் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து கீழ்ப்படிந்து ஞானத்திலும் அறிவிலும் மனிதருக்கும் இறைவனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது வேண்டும். ஒரு மகன் ஒரு மகள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெரியோருக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து இறைவனுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதோ நான் படித்திருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் என்னுடைய பெற்றோர் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ற நிலையிலே இருப்பது, மமதையிலே இருப்பது தவறான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கடவுளாக இருந்தும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு உயரும். அடுத்ததாக அவரிடம் லட்சியம் இருந்தது. என்னுடைய பணி கடவுளனுடைய பணி என்ற அந்த லட்சியத்தோடு வாழ்ந்து வந்தார். அதே லட்சியம்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. ஒரு குழந்தையாக, ஒரு மகனாக, மகளாக லட்சியத்தோடு வாழ வேண்டும், கடமை உணர்வோடு வாழ வேண்டும். என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை நான் செய்து கொடுத்து வாழ வேண்டும். இவ்வாறு வாழுகின்ற பொழுதுதான் குடும்ப உறவு உயரும், குடும்ப உறவானது மகிழ்ச்சியில் திளைக்கும். இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் இறை குடும்பமாய் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்த குடும்ப வாழ்வை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்தீரே. திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தின் வழியாக குடும்ப உறவை நீர் புதுப்பித்தீரே. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்பதை எடுத்து சொன்னீரே. அப்பா, எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய கணவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் தந்தை தாயை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு இவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். தங்களுடைய கடமைகளை கருத்தில் கொண்டு அந்த கடமைகளின் படி இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தவும், குடும்பத்தை கட்டி எழுப்பவும், குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துளிர்க்கவும் அதற்கான நிலைகளை கொடுத்து நீ வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்று அழைகின்றோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் அதி வல்லமை மிகுந்த ஜபம். ஆதாம் ஏவாளின் வாயிலாக குடும்பத்தை ஏற்படுத்தியவரே இறைவா, திருக்குடும்பமாம் யோசேப்பு மரியா இயேசு குடும்பத்தை போல எங்கள் குடும்பமும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று, அவனுக்காக துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை ஏற்படுத்தியவரே, எங்கள் குடும்பங்களிலும் திருமண மகிழ்ச்சி எழச் செய்வீராக. திருமணத்தின் வாயிலாக பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற நல்லாசீரை வழங்கி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தவரே, எங்கள் குடும்பங்களிலும் மழலை மொழி கேட்க செய்வீராக. தொபியா சாரா குடும்பத்தை அவர்கள் முதுமை அடையும் வரை பேணி காத்தது போல எங்கள் குடும்பங்களும் பிளவின்றி ஒற்றுமையாய் வாழச் செய்வீராக. ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆண்களின் குடும்பத்தில் அவர் மனைவி கனி தரும் திராட்சை கொடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்று போலவும் செழித்து வளர்வார்கள் என்றுரைத்தவரே, எங்கள் குடும்பங்களும் வளமையும் இனிமையும் கொண்ட திராட்சை கொடி போல் மாறச் செய்வீராக. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணவும் வாழ்நாள் நோயற்ற நிலையில் நலமாய் அமையவும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு பழுத்த வயதில் கல்லறை செல்லவும் ஆசி வழங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் அன்பு தூய்மை பணிவு அமைதி கீழ்ப்படிதல் விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் மன்னித்தல் புரிந்து கொள்ளுதல் போன்ற புண்ணியங்கள் மேலோங்கி திருக்குடும்பமாய் மாற ஆசி வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகின்றோம். ஆமீன்.